உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கௌரி கல்யாண முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு. அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குதான். அந்த முகூர்த்தத்துலதான் நம்ம நீலகண்டனோட கல்யாணமும் நடத்தணும். என்ன நீ அன்னைக்கே ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? அன்னைக்கு நடத்தலைன்னா அப்புறம் 3 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. நீலகண்டன் அங்க விட்டு வச்சதே அந்த கௌரி பொண்ணோட பாதுகாப்புக்காக தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் அங்க தேவை இருந்தாலும் அண்ணி அவங்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடிவு பண்ணணுமா? ஆமா, அவன் என்கிட்ட சொல்லாம கங்காவை உன் வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டான்ல, அதே மாதிரி நானும் அவங்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம இருக்க எந்த காரணமும் இல்ல. ஏன்னா அவன் விரும்பி கூட்டிட்டு வந்த கங்காவோட தானே. அப்புறம் இந்த விஷயத்த யாரும் அவங்கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா, என்ன புடிச்சிருக்கான்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது நல்லது தானே? என் மகனை நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? சாட்சாத் அந்த பரமசிவனே நேர்ல வந்து ரம்பாவ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட எங்க அம்மா காட்டுற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்னு என் மகன் சொல்லுவான். அவன் என்னுடைய மகன். என் பொண்ணு இப்படி வெக்கப்பட்டா மட்டும் போதாது, சீக்கிரமா வீட்டுல ஒரு தொட்டில் கட்டணும். கொள்ளும் பெண்ணு வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணு ஆவேள்விப்பு இவளை கண்டால் நெஞ்சில் ஆனந்தத்தேனா சீரகில் பறக்கின்ற விண்ணு ஆம்பு கண்ணு அழகுக்கென்றே இவள் வந்த பெண்ணு என இழுக்கும் நீ சுக அழகே விழிகளிலே காதல் மை எழுதும் உன் பேச்சொன்றை கேட்டாலே பூவொன்றே முளைக்கும் சரியோ ஓ இன்பமயம் அதுவோ சுகலயம் வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணோ வளையல் ஓசையிலே நெஞ்சுக்குள் பூகம்பமானதே சல் சல் உன் கொலுசின் ஓசையிலே ஸ்வரங்களாய் ஸ்வரங்களாய் சருகமா பாடி நீ சிரிக்கையில் ஒரு தீபாவளி நீ அழைத்தாலே ஒரு பாட்டின் ஒலி ஒரு பெண் மானின் மகளாகி துள்ளாதே என் மானே பெண்ணே கண்ணில் தாகத்தின் சொல்ல அப்பப்பப்பா கண்ணிலே கத்தின் முள்ளா வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணோ வேள்விப்பூ இவளை கண்டால் நெஞ்சில்
நிற்கின்றதே அருகில் பெண் வாசம் வந்தாலே என்னிலே என்னிலே உன்னை கண்டேனே நதியாய் நடக்கின்ற பாதங்களும் நகையால் நனைகின்ற வதனங்களும் என் உயிர் வேரை அசைக்கின்ற உச்சமே நீதானே பெண்ணே கண்ணில் மோகமாய் அப்பப்பப்பாய் என்னில் தாகமாய் வெண்ணிலா வெக்கம் கொள்ளும் பெண்ணோ ஆவேள்விப்பூ இவளை கண்டால் நெஞ்சில் ஆனந்தத்தேனா சிறகின்றி பறக்கின்ற விண்ணோ ஆம்பு கண்ணோ அழகுக்கென்றே இவள் வந்த பெண்ணோ வாங்க 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 உள்ள போய் உட்காருங்க. நீலகண்டா ஊர்த்த முடிஞ்சு ரெண்டு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது, உடனே வீட்டுக்கு வரணும்னு அம்மா சொல்றாங்க. மறந்துடாத மறந்துடாத. சரி சரி நான் போய்க்கிறேன், முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. நான் இப்ப சாப்பிடல, நான் சாப்பிட்டு சாப்பிடுறேன். மாமா வெல்கம் டு மணமேடை. வாட் இஸ் திஸ் தேங்காய் ஓல்ட் ஃபேஷன் நான்சென்ஸ். பி எ குட் கேர்ள். என்ன யோசிக்கிற? யூ ஆர் மை வைஃப். அவனை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அத நான் தாங்கிக்கிறேன். வாட் எ பியூட்டிஃபுல் டிரஸ். ரரா, இது ஜோரா. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். உங்களை மனப்பூர்வமா நான் விரும்புறேன். இந்த கழுத்துல தாலி கட்டுறதுக்கான தகுதி உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க தான் என் புருஷன், நீங்க தான் எனக்கு வேணும். வாடி போலாம், இன்னும் இருக்கு இங்கே நின்றுட்டு. யாரும் போக வேண்டிய தேவையில்லை. நீலகண்டா, விஷயம் இதுதான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஒரு முடிவு எடுத்திருப்பேன்ல. இத்தனை வருஷமா மான மரியாதையை காப்பாத்திட்டு வந்திருக்கிற வம்சம் பயங்களோடது, இப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி நடந்ததுக்கு அப்புறம் கவிய யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? எனக்காக உன்னோட உயிரை கொடுக்கவும் தயாரானவன் நீ. இப்ப எங்க குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்த வேண்டியது உன் கையில தான் இருக்கு. ஜமீன்தாரியா நீலகண்டா, கௌரிக்கு உயிரே நீதாங்கிறப்ப அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது நீதான். ஐயா, நான் வேணும்னா என் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடு. நீ இப்ப இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா நிலைமை இன்னும் மோசமாயிடும் இல்லகண்டா. நீ அப்படி போய் தான் ஆகணும்னா முகூர்த்தம் முடியறதுக்குள்ள கௌரியோட கழுத்துல தாலியை கட்டி மனைவியா ஏத்துக்கணும். இல்லனா எனக்கு ஏ வச்சனங்க பண்ணிடு. நீலகண்டா, வயசுல நீ என்ன விட சின்னவனா இருந்தா கால பிடிச்சு கேக்குறாருங்க முன்னாடி என் கௌரவத்தை காப்பாத்து. இது கடைசி விண்ணப்பம். அம்மா, தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு, அதனாலதான் தாலி கட்டிட்டேன். அண்ணி, என்ன இது? இது
உண்மையா இல்ல கனவா? என்னால இத நம்ப முடியல. அம்மா விட எந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்ற என் மக இன்னைக்கு எங்க அம்மா கூட சொல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா. அம்மா, அண்ணன் தின வீட்டுக்கு கடைசி வரைக்கும் கடமை தரக்கூடாதுன்னு நீங்க தானமா சொன்னீங்க. சோறு போட்ட ஜமீன்தார் காலில் விழுந்து கெஞ்சிய நிலைமை வந்தப்போ தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. கௌரிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ அவளுக்கு காவலா இருன்னு தான் சொன்ன. ஆனா உங்ககிட்ட கௌரிய கல்யாணம் பண்ணிட்டு வான்னு நான் சொல்லல. உன்னையே நம்பி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த கங்காவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீ என்ன சொல்ல போற? நீ அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு மருமக ஆகணுங்கிற ஆசை இருந்திருந்தா கங்காவோட மனசுல ஏன் ஆசையை தூண்டி விட்ட? அவளுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்த? என்னமா நீங்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி யார்கிட்ட கேட்டு நீங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க? என்கிட்ட சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒண்ணும் தெரியாமலா நீ அவளுக்கு தாலி கட்டின? தாலி கட்டுற நேரத்தில் கூட உனக்கு இந்த அம்மாவோட ஞாபகம் வரலையா? பங்கு போட ஒரு ஆள் வந்தப்போ பால் கொடுத்தவள நீ மறந்துட்டல்ல? என்னமா எதையோ பேசுறீங்க? நான் எந்த நிலைமையில அவ கழுத்துல தாலி கட்டணும் உங்ககிட்ட சொன்னல? எல்லாம் புரிஞ்சிடுச்சு, எல்லாம் புரிஞ்சிடுச்சு. கங்கா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு உதவியா இருப்பான்னு ஆசைப்பட்டுட்டேன். அதனால வேற எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி நான் சம்மதிச்சா இந்த கங்கா விடுற கண்ணீர் நம்ம எல்லாரையும் அழிச்சிடும். நீ என் வயித்துல பிறந்தவனா இருந்திருந்தா, என் பால குடிச்சு வளர்ந்தவனா இருந்திருந்தா இனிமே எப்பவும் என் கண் முன்னாடி வரக்கூடாது, என் முகத்துல முழிக்க கூடாது. ஒருவேளை நீ என் கண் முன்னாடி வந்தா அந்த பின்னாடி எனக்கு உயிர் இருக்காது. இது சத்தியம். அம்மா, 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 தயவு செஞ்சு கதவு தரங்கம்மா, தயவு செஞ்சு கதவு தரங்க. அம்மா, உங்ககிட்ட சொல்லாம கௌரி கழுத்துல நான் தாலி கட்டினதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, அம்மா, அது நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே அதை மாத்த முடியாது. அம்மா, தயவு செஞ்சு கதவு தரங்கம்மா. அம்மா, உங்க காலில் விழறேன், உங்ககிட்ட பேசாம உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. தயவு செஞ்சு கதவு தரங்கம்மா. அம்மா, அம்மா, கதவு தரங்கம்மா. அம்மா, அம்மா, கதவு தரங்கம்மா. அம்மா, அம்மா, டேய், டேய், நீல வேண்டா. வார்த்தைக்கு என்னடா மதிப்பு? அவகிட்ட போய் கண்ணீர் விட்டா போதுமா? இது 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 எல்லாம் தயாராக்குறது யாருக்காகடா? அவளை பட்டணத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அத்த வீட்டுல விட்டுட்டு நல்லபடியா பாத்துக்கோன்னு சொன்ன. அவளுக்கு பூ வாங்கி கொடுத்த, படவை வாங்கி கொடுத்த, அவ என்னடானா உன்னையே நம்பி இங்க இருந்தால அவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்ப நான் தான், நான் தான் நீ சொல்லிட்டு இருந்தேல்ல. ஐயோ, அன்னைக்கு அவ பட்டணத்துக்கு திரும்பி போறான்னு சொன்னா நீ தான விடல. அவ மனசுல நிறைய ஆசையை வளர்த்துட்டு இப்போ நீ ஜமீன்தார் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படின்னா கங்கா, கங்காவதி வைப்பாட்டி ஆகிட்டியா? ஜமீன்தார் பொண்ணு பொண்ணு கங்கவா பாட்டி?